நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் ஓடும் பேருந்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை அரிவாளால் வெட்டி தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி பாபநாசம் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், அரசு பேருந்தில் ஓட்டுநருக்கு அரிவாள் வெட்டு சம்பவம் நடந்திருக்கின்றது, எதற்காக இது நடந்தது, இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார், அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த போராட்டம் குறித்தும் சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் இருந்து நேற்று மாலை அரசு பேருந்து திருநெல்வேலி நோக்கி புறப்பட்டு வந்திருக்கிறது. அந்த பேருந்து என்பது திருநெல்வேலி மாவட்டம் கல்லடிக்குறிச்சிக்கு ரயில்வே நிறுத்தம் அருகில் வந்தபோது அந்த பேருந்து நிற்காமல் வந்ததாக கூறப்படுகிறது. அந்த பேருந்தில் ஏறுவதற்காக இளைஞர் ஒருவரை மூன்று பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்து பேருந்து அந்த குறிப்பிட்ட நிறுத்தத்தில் நிறுத்தாததால் மற்ற சில தூரம் கடந்து பேருந்தினுடைய குறுக்கு பகுதியில் சென்று நிறுத்தி பேருந்தை நிறுத்தி அதில் ஏற்றி விட்டதாக கூறப்படுகிறது. அப்படி ஏற்றி விட்டதால் ஆத்திரமடைந்த பேருந்து ஓட்டுநர் அந்த பேருந்தில் ஏறியே அந்த இரண்டு இளைஞர்களையும் திட்டியதாகவும் அவர்கள் கொடுத்த தகவலினுடைய அடிப்படையில் அந்த பேருந்தை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்த நபர் இரண்டு பேர் இருசக்கர வாகனத்தில் அரிவாளோடு பின்தொடர்ந்து வந்திருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூரில் வந்து பேருந்து நின்றவுடன் அது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் பேருந்தின் உட்பகுதியில் ஏறி அந்த பேருந்து ஓட்டுநரை அரிவாளால் வெட்டி இருக்கிறார். அதில் முகப்பகுதியில் மிகப்பெரிய அளவில் வெட்டுக்காயம் ஏற்பட்ட அவர் உடனடியாக அங்கிருந்து மீட்கப்பட்டு தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தாக்குதல் நடத்திய நிகழ்வில் இருந்து அந்த அரசு பேருந்தில் பயணித்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே வரக்கூடிய காட்சிகளும் இருக்கிறது. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை பேருந்தில் ஏறி அந்த இரண்டு இளைஞர்களும் இருசக்கர வாகனத்தில் வருபவர்களை தடுத்து நிறுத்த உள்ளிட்ட பல்வேறு காட்சிகளும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக அரசு பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் போக்குவரத்து பணிமனையில் பேருந்துகளை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதனுடைய காரணமாக பாபநாசத்திலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் தென்காசி மாவட்டத்தினுடைய பல பகுதிகளுக்கும் அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் இயக்கப்பட வேண்டிய பேருந்துகள் என்பது இயக்கப்படாததால் பயணிகள் கடுமையான அவதி அடைந்திருக்கிறார்கள். அங்கு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரசு பேருந்து ஓட்டுநர் ஒருவரை பேருந்து இயக்கி கொண்டிருக்கும் போதே வழிமறித்து தாக்குதல் நடத்தியிருப்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் பேருந்து ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற நிலையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தலை குறைத்திட தேவையான நடவடிக்கைகள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் தற்போது இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வீரவநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு தொடர்ந்து விசாரணை செய்து அந்த சிசிடிவி காட்சிகளினுடைய அடிப்படையிலும் அந்த பேருந்தில் ஏறிய நபர்கள் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அரிவாளால் தாக்கிய நபர் உள்ளிட்டவர்கள் குறித்தும் தொடர் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை விரைவாக கைது செய்வோம் என்றும் காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இதுவரை எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில தொடர்ந்து அங்கு அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்துகளை இயக்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிஐடி உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தோமுசாவை சேர்ந்த ஒரு சில பேருந்துகள் நான்கு பேருந்துகள் மட்டும் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் வெளியே எடுத்து சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனினும் பெரிய அளவில் போக்குவரத்து பாதிப்பு என்பதும் ஏற்பட்டிருக்கிறது அந்த பகுதியில். விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி அல்வின்.